ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய பூவே உனக்காக சீரியல்லேருந்து பூவரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரத்திகா பிரீத்தி வந்து விலகுவதை இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. சன் டிவியில் ரொம்பவே பிரபலமாக வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் பூவே உனக்காக. இது டிஆர்பியில் நல்ல ஒரு ரேட்டில் போகாததுனால இதனுடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி போட்டுட்ருந்தாங்க. இப்போவுமே இதனுடைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30 போட்டுட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் ரொம்பவே பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு சீரியலாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருந்த சீரியல் தான் பூவே உனக்காக. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ திடீர்னு ரத்திகா பிரீத்தி விலகும் போது இன்னும் இதனுடைய டிஆர்பி ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, ஓகே, இவங்க விலகிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வேறு யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஆனால் கண்மணி அப்படின்னு ஒரு சீரியலில் ஒளிபரப்பாகி சன் டிவியில் ஒளிபரப்பாகி இருந்த கண்மணி சீரியலில் லிஷா அப்படிங்கிறவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நாடகத்தில் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னே நம்ம சொல்லலாம். ஒருவேளை அவங்க வரதா இருந்தால் ரசிகர்கள் மத்தியில் எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க வந்தால் ரசிகர்களாகி நீங்கள் ஏற்றுப்பீங்களா, உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.